Hi friends, welcome to Red Chili's Kitchen. Sales of Gopal Krishna. This is one pot recipe. Kaliyum, manga pot, kadayil da. This is a fridge cleaning. One pot recipe. This is a fridge full. Wash the fridge. அதுக்குள்ள நம்மங்க சமைக்கிறதுக்கு இது காயிறது கரெக்டா இருக்கு நம்ம அரேஞ்ச் பண்றதுக்கு நான் ஒன் பாட் ரெசிபி தாங்க இது களியும் மாங்காய் போட்டு பருப்பு கடையில தான் பண்ண போறேன் இப்போ இந்த சவி ஒரு நாள் பண்ண வேலை வச்சிருந்தேன் இறக்கிட்ட மறுபடியும் திரும்பி இதை யூஸ் பண்ண போறேன் இனிமேல் இப்போ களிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் கரெக்டா 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் போ கலி ரெடி ஆயிச்சு இப்போ பருப்பு கடையிலக்கு நான் வந்து ஒரு 50 கிராம் தோரம் பருப்பு எடுத்துக்கங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் பாருங்க ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு எடுத்துக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு எடுத்துக்கேன் ஒரு மாங்காய் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் பழுத்த மிளகாய் போட்டா சூப்பரா இருக்கும் அதனால தான் பழுத்த மிளகாய் போட்டுர்க்கேன் பழுத்த மிளகாய் வந்து ஒரு 7 மிளகாய் எடுத்துர்க்கேன் இப்போ பழுத்த மிளகாய் நான் கட் பண்ணி போட்றலாம் இதெல்லாம் நான் கேட்டனா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பழுத்த மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும் நமக்கு ஒன்னு அந்த பக்கம் வந்துச்சா சரி விட்டு அந்த பழைய ஸ்டவ் ரொம்ப ஹைட்டா இருக்கும் என்னால சமைக்கவே முடியல ரொம்ப அது கொஞ்சம் பள்ளமா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு எனக்கு இப்போ மாங்கா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேத்துறலாம் சேத்துட்டு கொஞ்சமா பெருங்காயம் இப்போ இது பாருங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்திருக்கேன் ஆப்ஷனுங்க ஏன்னா மாங்கா கொஞ்சம் புளிப்பு இல்லை சீசனா இருந்தா நம்ம கொஞ்சம் புளிப்பா இருக்கும் இது அன்சீசன் அதனால் மாங்காய் அவ்வளோ புளிப்பு இல்லாதனால நான் ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் ஒன்று சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வேணும் மறந்துட்டு பாருங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு கரெக்டாக போட்டுடலாம் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் வரமாட்டேங்குது கொஞ்சம் லைக் கொடுத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவேன் இப்போ போய் இது 5 விசில் வரட்டும் இது களி 3 விசில் வரட்டும் அதுக்கெல்லாம் நான் ஃப்ரிட்ஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் பருப்பு பாருங்கள் 3 விசில் வந்துச்சு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் இன்னும் இதில் உப்பு சேர்க்கலாங்க நம்ம பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு போட்டு கொஞ்சம் மையமாக வேணாங்க கொஞ்சம் திக்காமல் வேணால் கொஞ்சம் தண்ணி வாட்டமாக வேணாம் கொஞ்சம் மீடியமாக பருப்பு எடுத்து நம்ம ஒவ்வொருத்தர ஸ்டைலுக்கு இந்த களியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மாங்காய் பருப்பு கடையை போதும் இந்த ஸ்டைலில் இருந்து தான் நல்லாயிருக்கும் நம்ம இதை எடுத்துடலாம் இன்னும் உடுக்கு வா களி பாருங்க இப்போ களி பற்ற வச்சிடலாம் ஓகே களி கூட நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சு நான் ரேஷன் அரிசி தாங்க போட்டிருக்கேன் நீங்கள் மாவரிசி வேணும் கூட மாவரிசி கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் பருப்பு கடையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வரட்டோங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதுக்குள்ளே நம்ம வந்து பூண்டு இடிச்சுக்கணும்னா பருப்பு காற்ற வச்சிடலாம் களி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே களியில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம்
நான் வந்து இந்த கப்பில் கரெக்டாக ஒரே கப்பு தான் அரிசி போட்டிருக்கேங்க, ரேஷன் அரிசி. அதுக்கு ஒரு கப்பு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் பாருங்க, நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே இதை சேர்த்துடலாம். ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து கலர் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், மாதத்துக்கு 3-4 முறை நாங்கள் களி சாப்பிடுவோம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்காங்க. களி பொறுத்த வரைக்கும் கலரினே இருக்கும்ங்க, கொஞ்சம் விட்டோம்னா கட்டியாகிடும். கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரண்டி வச்சுட்டோம் சரி, பருப்பு இந்த பக்கம் மாற்றிட்டு கரண்டி இந்த பக்கம் வச்சுக்கலாம். அந்த ஸ்டவ்ல கரெக்டாக நின்றுச்சேன் இந்த கரண்டி. இந்த ஸ்டவ்ல டான்ஸ் ஆடுது. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க, சுட சுட சாப்பிட்டோமுன்னா செம்மையாக இருக்கும். நல்லா சூடாக அப்படி வச்சு 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 சாப்பிட்டோமுன்னா வேற லெவல். இதுக்கு மிஞ்சி வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு? நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடுகு ஒரு 4 கடலைப்பருப்பு ஒரு 4 பிஞ்ச் வெந்தயம் ஒரே டொமேட்டோ. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. பூண்டு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கடுகு பெருமாள் பெருங்காயம் அப்படியே எடுத்து நம்மளுக்கு போட்டு பக்கம் மாங்காய் பருப்பு போட்டு கடையில் வரி சுட சுட. இந்த பக்கம் களி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. அதுக்குள்ள நான் ஃப்ரிட்ஜு கூட ரெடி பண்ணிட்டு வாங்க. ஃப்ரிட்ஜு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாமே கழுவிட்டு நீட்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். கிளைமேட்டுக்கு செம்ம ஃபுட்டு கொடுத்துருக்கேன். வாமாமா ஜெயிலுக்கு சாப்பிட்டு एक कमरे में बंद हो ஒன் குவார்டர் ரெசிபி. களியும் மாங்காய் போட்டு பருப்பு கடையில் லஞ்சு முடிஞ்சிச்சு. காலையில் நல்லா சாப்பிட்டோம். அதனால இப்போ மத்தியானம் ஒரே சிம்பிள் ரெசிபி. நைட் வேறு ஏதாவது பார்க்கலாம் சரியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.